விக்கிரக பெயர்ச்சியின் மூலம் உங்களை நீங்கள் அறியலாம், தோல்வியை தவிர்க்கலாம், வெற்றியை பெறலாம். ஆக அனைவரும் வெற்றி பெறுவீர்கள். அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கிரக பெயர்ச்சியும் பலன்களும் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். மேசத்துக்கு குரு வந்திருக்கார். இன்றைக்கி மேச ராசிக்கு தான் பார்க்குறோம். இதில் பரணி நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பொதுவாக ஒரு விஷயத்துக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் பெயர்ச்சியின் பலன்களை பார்க்குறோம். ராமாயணம் மகாபாரதம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வியாபித்து ஒவ்வொருடைய மனிதர்களில் அந்தரங்கம் சூட்சமம் இதுக்கெல்லாம் கூட மோசம் இருந்தால் தீர்வு கொடுக்குது அப்படின்னு உலகமே இன்றைக்கி நம்புது. ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம். இந்த ராமாயணம் எங்கிருந்து தோன்றுச்சு அப்படின்னாக்கா வால்மீகியை தான் சொல்கிறாங்க. வால்மீகி ராமாயணத்தை படித்து தான் கம்பரும் கூட அதை தழுவி தான் எழுதுனதாக தான் பார்த்திங்கன்னா வரலாறு சொல்லுது. இந்த வால்மீகி யார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரர், சிறந்த கொள்ளைக்காரர். அவருடைய ஆரம்ப நிலை அப்படி தான் இருந்திருக்கு. பார்த்திங்கன்னாக்கா மனிதாபிமானமற்றவர், இரக்கமற்றவர், சதா மாமிசத்தை புசிப்பவர், யார் என்ன வச்சிருந்தாலும் அதை வழிப்பெறி செய்து அனுபவிப்பவர். இப்படி தான் அவருடைய ஆரம்ப காலம் இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஏதாச்சும் பொன் பொருள் கிடைக்குதுன்னா அதை வழிப்பெறி செய்வார். இன்னொரு பக்கம் இவருக்கு என்ன கிடைச்சாலும் சரி, ஆடு மாடு இந்த மாதிரி உயிரினங்கள் எருமை இப்படி எது கிடைக்குதோ அதை கொண்டு வீட்டில் வந்து கொண்டு வந்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்றவர். இப்படி தான் போயிட்டுருந்துருக்கு. ஒரு முறை அவர் வந்து காட்டுக்குள்ளே போய் கொள்ளையடிக்க போகிறார். ஏதாச்சும் யாராச்சும் கிடைச்சா அவங்ககிட்ட இருக்கிறத பிடிங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வர வழியில் ஏதாச்சும் மான் கிடைச்சதுன்னா அதை வேட்டையாடிட்டு வந்து வீட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு தடவை எதுவுமே கிடைக்கல. ஒரு முனிவர் அங்கே தவத்தில் இருக்கார். தவத்தில் இருக்கிறவுடனே இவர் போய் உழுக்கிறார். அவர் கண்ணை முழிச்சுக்கிறார். என்னப்பா அப்படின்னு கேட்குறார் அந்த முனிவர். ஓட்ட இருக்கிறதுலாம் எடு, நான் வந்து வழிப்பறி கொள்ளைக்காரன் அப்படின்றார். அப்புறம் என்னப்பா என்ன வந்து என்னை தவத்திலேருந்து களைச்சி விட்ட வழிப்பறி கொள்ளைக்காரங்கிற அப்படின்னா, ஏய் அவனுக்கு சொன்னால் புரியாதா, இருக்கிறதெல்லாம் குடியா, ஓன்ட்ட திருடிக்கிட்டு போயிட்டு நான் போகிற வழியில் ஏதாச்சும் வேட்டையாடிக்கிட்டு போய் வீட்டில் கொடுத்து சமைக்கணும், பசிக்குது அப்படின்றார. புசிப்பதற்கு நீ இந்த மாதிரி தான் வேட்டையாடி சமைப்பியா? ஆமாயா. இதில் பாவங்கள் நிறைந்திருக்கே தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்குறார் முனிவர். பாவமா அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, நல்லது எது கெட்டது எது பாவங்கள் எது புண்ணியம் எதுங்கிறது அப்போ தான் அவர் சொல்கிறார். நீ ஏதோ என்னை குழப்பறத்துக்கு பார்க்குறேன்னு நினைக்கிறேன், என்கிட்டருந்து தப்பிக்க பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றார். இல்லை இல்லை, நான் தப்பிக்கெல்லாம் பார்க்கல. அப்படி இல்லைன்னா உன் மனைவி கிட்ட போய் கேளு இதெல்லாம் பாவமா இல்லையா அப்படின்ட்டு. அவகிட்ட போய் என்ன கேட்குறது, நான் சொல்கிறத செய்கிறது தானே வேலை. அப்போ வந்து நான் வந்து என்ன திங்கிறேனோ அதை தான் அவள் திங்கிறா. அப்போ அவளுக்கும் தானே பாவம், நான் திருட்டி கொண்டு போய் கொடுக்குறேன் அதையும் தானே வச்சு அனுபவிக்கிறா, அதில் அவளுக்கும் தானே பாவம்னு நீ சொல்கிறதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைப்பா, அதெல்லாம் உனக்கு தான். என்னையா அவள் தான்யா அனுபவிக்கிறா அப்படின்னா, இல்லவே இல்லை அப்படின்றார். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நீ ஏதோ சொல்கிற அப்படின்ட்டு இந்த வால்மீகி அந்த இவர்கிட்ட சொல்கிறார். சரி, நான் உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்லாம் நினைக்கல, நீ வேணா இந்த மரத்தில் என்னை கட்டி போட்டுரு, நீ வீட்டுக்கு போ, வீட்டில் வந்து உன் மனைவிக்கிட்ட கேளு நான் இப்படி சொன்னதெல்லாம், அப்புறம் உனக்கு எப்படி தோணுதோ நீ மனப்படி இங்கே வா, நீ என் கட்டை அவுத்து விட்டு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போன்றார். சரின்ட்டு கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தவுடனே மனைவி கேட்குறாங்க, என்ன வெறும் கையோடு வந்திருக்க அப்படின்ட்டு. இல்லை, இப்படி ஒரு முனிவரை பார்த்தேன், பாவங்களை பற்றி சொல்கிறார், புண்ணியங்களை பற்றி சொல்கிறார், மோசங்களை பற்றி சொல்கிறார். இப்போ நான் செஞ்சதுனால எனக்கு இப்போ அவர் சொல்கிறத முழுசாக சொல்லாமல் நீயும் தானே நான் என்னுடைய இதில் பங்களிப்பு உனக்கு இருந்துச்சு, நான் வேட்டையாடிட்டு வந்ததை எனக்கு சமைச்சு கொடுத்த, நீயும் தின்ன,
நான் கொள்ளையடிச்சிட்டு வந்ததில் நீ நகையாகவும் செஞ்சு போட்டிருக்க, இதில் உனக்கும் தானே அந்த பங்கு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா இல்லைன்றாங்க. ஏன் இல்லை? முழுக்க முழுக்க புருஷங்கிறவனுக்கு பொண்டாட்டி கட்டுப்பட்டவளாக போயிட்டா. கட்டுப்பட்டு நான் இருக்கும்போது நீ சொல்கிறத நான் செஞ்சேன். ஒருவேளை நீ என்னை தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு இன்றைக்கி நீ பசியோடு இருந்துருன்னு சொல்லியிருந்தாலும் நான் செஞ்சுருப்பேன். இல்லை அசைவ உணவு வேண்டாம், இதை நீ சாப்பிட்டுக்க, எனக்கு மாத்திரம் செஞ்சு கொடுனாலும் நான் செஞ்சுருப்பேன். எனக்கு நகையெல்லாம் நீ அணிவிச்சக்கூடாது, நீ சாதாரணமாக இருந்தாலும் நான் செஞ்சுருப்பேன். ஆக உனக்கு கட்டுப்பட்டு நான் இருந்ததுடைய விளைவு நீ செய்த பாவங்கள் என்னை வந்து சேராது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன மாதிரி பாவங்கிறது மோசம், இதற்கு தண்டனை உண்டா? கண்டிப்பாக உண்டு. அப்போ எனக்கு உண்டு உனக்கு இல்லையா? ஆமாம். இது ஏன் அப்படின்னு மறுபடியும் விசாரிக்கும் போது, உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா? ஓ, அறிவை பயன்படுத்தி நன்மை தீமையை நீ யோசிச்சிருக்கணும் இல்லை? ஆனால் பொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு கட்டுப்பட்ட ஒன்று தானே சொல்லுது அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் அவருக்கு ஏதோ ஒரு ஷாக்கான மாதிரி மனம் மாற்றத்துக்கு உட்படுறார். அப்போ இவ்வளோ காலமாக பெரிய பாவங்கள் செய்திருப்போம், பாவங்களுக்கு முழுக்க முழுக்க நாம் காரணம் ஆயிட்டோம், நம்மளை சம்பந்தப்பட்டவங்க இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் அதே முனிவர்கிட்ட போகிறாங்க. அவர் போகிறார் வால்மீகி. அவர் அனுப்பி விட்டுட்டு, என் பொண்டாட்டி பாவத்துலலாம் எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிங்கும்போது, இந்த அம்மா கொஞ்சம் ஹார்டாக சொன்னதை தாண்டி அவர் ஒரு சாஃப்டாக நிறைய விஷயங்களை சொல்லும்போது முழுக்க முழுக்க அவர் மனசுக்கு மாற்றமாயிடுது. மாற்றமாயிட்டு பாவங்கள் தீர வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ராமா ராமா அப்படின்னு சொல்லு, வாய்ப்பு உண்டு அப்படின்றார். இப்படின்னா சொல்லணுன்னா விரிவாக சொல்லணும், நான் சுருக்கி சொல்லிடுறேன். எனக்கு அந்த மாதிரி வார்த்தையே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்போது, இவரை எப்படி சொல்லப்படுத்தலாம்னு அந்த இவர் நினச்சிட்டு இருக்கும்போது, என்னை எதில் கட்டி போட்டேன்? மரத்தில் கட்டி போட்டேன். மரம்னே சொல்லு அப்படின்றாரு. அப்படி அது சொன்னால் பாவம் தீந்துருமா? தீந்துரும் அப்படின்றாரு. கட் அவுத்த உடனே மரம் அப்படின்னே சொல்லிட்டு வர, சொல்ல இம் முடிஞ்சிட்டு மர மர மரன்னு வந்துக்கிட்டே இருக்குது. மர அப்படியே மருவி ராம 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 அப்படின்னு சொல்ல வந்திருக்குது. அப்புறம் ராமா 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 அப்படின்னு சொல்ல வந்து, இவர் பல்லாயிரக்கணக்கான முறை ராமா கோடிக்கணக்கில் சொன்ன ஒட்டி, அப்புறமேட்டு பிரம்மருடைய பேரன்தான் வசிஷ்டர். வசிஷ்டருக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், முன்னாடி தலைமுறை. அவர் வந்து தோன்றி, கிட்டத்தட்ட பாவங்கள் விடுபடுறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ராமாயணத்தை நீ எழுது அப்படின்றார். என்ன ராமாயணம்? எனக்கு தெரியாதே அப்படிங்கும்போது அந்த ராமாயண சம்பந்தத்தை இவருக்கு எல்லாம் சொல்கிறார். இதில் சூட்சமங்கள் நிறைய இருக்கும், எத்தனையோ இருக்கும் இல்லையா? இப்போ வாழ்க்கைன்னா ஒரு சில சூட்சமங்கள் இருக்கும், இதை நீ தான் அறிந்து சொல்லணும், உனக்கு ஒரு சில சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முழுவதையுமே நீ எழுதி முடி, உனக்கு முழுமையாக பாவம் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறமேட்டு தான் அவர் வந்து அந்த வால்மீகி அந்த ராமாயணத்தை எழுதுகிறார். அந்த ராமாயணத்தை அந்த சூட்சமங்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கு உயிரோட்டமே. அதை ஒன்றும் விரிவாக சொல்ல முடியல அப்படின்னா கூட, ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு தர்க்கத்துக்குரியது இது. இந்த தர்க்கத்துக்குரிய இடத்தை கூட அவர் சரியாக தான் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது. இப்போ தர்க்கத்துக்குரியது என்னன்னா பார்த்திங்கன்னாக்கா, எத்தனையோ விஷயங்கள் வருது. பார்த்திங்கன்னா இந்த ராமர் காட்டுக்கு போகும்போது ஒரு தாயார் பார்த்திங்கன்னாக்கா கல்லாக இருந்துடுறாங்க. அந்த அம்மா இவர் பாதம் பட்ட உடனே கல் பெண்ணாயிடுறாங்க, அவங்களுக்கு அந்த சாப விமோசனம் கிடைக்குது அப்படின்றாங்க. இதில் என்ன சூட்சமுன்னா, இன்னும் உள்ளார போகிறோம். அந்த தாயார் பார்த்திங்கன்னாக்கா ஒரு முனிவருடைய மனைவி. இந்த முனிவருடைய மனைவி அப்படிங்கிறது ரொம்ப அழகு குடையவங்க. இந்த அழகு குடையவங்க அவங்க இந்த முனிவர் காலையில் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 4 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு போய் ஆற்றுல குளிச்சுட்டு சந்தியா வந்தனம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவார். இப்படி தான் சூழல் நடந்திருக்கு. இவர் போன சமயத்தில் இந்திரர் என்னன்னாக்கா அந்த முனிவர் வேடம் எடுத்து அந்த அம்மாவோட கலந்துடுறாங்க.
கலந்துட்டு அவர் வெளியே போகும்போது இவர் பூஜையை முடிச்சுட்டு வரும்போது என்ன இப்படி அப்படின்னு பார்க்கும்போது இவர் இங்கேருந்து வராரு, இவர் தோற்றத்துலேயே ஒருத்தர் போகிறாரு, இதில் யார் கணவர் அப்படின்னு தெரியும்போது வந்துட்டு போனவன் கல்வன், அவன் இந்திரன், உண்மையான புருஷன் போயிட்டு வந்திருக்கான் வெளியே அப்படிங்கும்போது இவரை வந்து இப்படி நானுன்னு தெரியாத வேறவனோட நீ கலந்துட்டியே அப்படின்னு அந்த அம்மாவை சபிச்சிட்றார். சபித்து நீ கல்லாய் போக கடவுது அப்படின்னு விட்டுறார். அப்புறம் பல ஆண்டுகளுக்கு பின்பு அந்த அம்மாவை ராமர் வந்து பாதம் பட்டு அந்த அம்மா எந்திரிக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னாக்கா, சூட்சமங்கள் அப்படிங்கிறது இந்த பெண்ணும் ஆணும் கலப்பது ஒருத்தரை போலவே ஒருத்தர் இருக்க மாட்டாங்களாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கலந்துக்குவாங்க. அப்போ இந்திரன் வந்திருந்தால் ஏன் மாதிரி அவன் கலந்துருக்க மாட்டான்? அப்போ அதில் நீ ஐக்கியப்பட்டுட்டியே, இது கணவன் இல்லைன்னு உனக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ நீ அதுக்கு அனுமதிச்சிருக்கிற, இதன் விளைவாக அந்த சாபம். இதில் விரிவாக அந்த ராமாயணத்தில் ஒரு சில இடங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் பல இடங்களுக்கு அவர் வால்மீகி பெரிய இடத்தை கொடுத்து அதை பெரிசு படுத்தினார். அதனால தான் இன்றைக்கும் காலம் கடந்து அது நிலைத்து நிற்கிது. ஆக அதை எழுதி முடிக்கும்போது அவர் பெரிய புண்ணியவானாக மாறினார். ஆக இதுதான் ராமாயணம் தோன்றிய கதை. இதிலிருந்து நாம் என்ன சொல்கிறோன்னா, தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறதுலேயும் கூட தவறு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக மனிதர் யாருனாலும் தவறு செஞ்சால் தண்டனையும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆக தவறு புரியாமல் வாழ்க்கை நடத்துறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அவங்களுடைய அந்திம பகுதி நன்மையாக இருக்குங்கிறது ஒரு பிரதான உண்மை. இது ராமாயணத்தை ஒரு முறைக்கு பல முறை மேலும் மேலும் அதை பார்க்கும்போதோ படிக்கும்போதோ அது புலப்படும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து இன்றைக்கி மேசத்துக்கு பார்க்குறோம், மேசத்துக்கு பரணி பார்க்குறோம். மேசத்துக்கே 50% நன்மை, ஆனால் பரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% உயர்வு கொடுத்து 55% நன்மை. மேசத்தை பற்றி பேசணுன்னா பார்த்திங்கன்னா வீரத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்னாக்கா இவங்கள தான் சொல்லணும். ஏன்னா செவ்வாயினாவே வீரம்னு அர்த்தம். ஷார்ப்னஸ் அப்படின்னா இவங்கள தான் சொல்லணும், புத்தி கூர்மையே அது சொல்லும். அதே போல் எந்த ஒரு முடிவையும் பதட்டப்படாமல் எடுப்பவர்கள் தான் இவங்க தான். ஆக இதன் அதிபதியான செவ்வாயும் குரு பகவானும் நண்பர்கள் தான். இந்த ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சுமார் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இந்த ராசியில் இருக்கும் நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 1ஆம் பாதம். குடும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இருக்கும். நல்லா தான் இருக்குது அப்படின்னாலும் நல்லா இல்லாத தோன்ற மாதிரியும் இருக்கும். அப்போ என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வழக்கமாக வாங்குகிற அரிசி தான் வாங்குகிறோம், வழக்கமாக சோறாக்கி போடுறவங்க தான் போடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து முன்னாடியே ரெடி பண்ணிடுறாங்க, கொஞ்சம் விரையாக இருக்குது, அது ஒன்றும் பெரிய மோசம் இல்லை. இப்படி தான் சமைப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா மறுபடியும் தொடர்ந்து அதே மாதிரி வரும். சரி இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல அவங்களுக்கு என்ன நினப்போ தெரியல அப்படின்னு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவன் மறாவது நாள் சரியாயிடும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதே போல் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். தொழில் விஷயமும் அப்படி தான். நீங்கள் எந்த பிரிவில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது தான், இதை தவிர வேறு மாதிரி கூட இருக்கும். 9:55 நீங்கள் கம்பெனிக்குள்ளே போயிடணும். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு உங்களை மாத்திரம் நிறுத்திட்டு நாளையிலேருந்து 9:50 வாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னங்க எல்லாத்துக்கும் 9:55 எனக்கு 9:50 அப்படின்னாக்கா உங்களை அவர் வேறு எதிரியாச்சும் சிக்க வச்சுருவார். சரிங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் 9:55 போனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆக ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எந்த வகையாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. குரு பலன் இல்லை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தின் 7ஆம் இடத்து அதிபதியும் கும்பிட்டு குரு பகவானையும் கும்பிட்டு பாருங்கள், பிரச்சனை இருக்காது. ஓகே ஆச்சுன்னா ஒரு கோயிலில் கல்யாணம் வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். ஏன்னா
இன்றைக்கி சூழலில் மறுபடியும் தள்ளி தள்ளி போகலான்னா நல்லதில்லை. பெரியவர்கள் உடல்நிலை அப்படிங்கிறது பாதகம் இல்லை, இதுக்கொசரம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது. ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரியுது, பார்த்திங்கன்னா எண்ணெய் பலகாரம் அதிகம் சாப்பிட்டா அது நம்மளுடைய மிஸ்டேக், அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். குரு பலன் இல்லாத காரணத்தினால இன்னும் அதிகரித்து காட்டிடும். ஆக பார்த்துக்கோங்க. மாணவர்கள் மாணவிகள் அப்படிங்கிறது படிப்புக்கெல்லாம் இவங்க எப்பயுமே பிரச்சனை வைக்கிறதே கிடையாது. குரு பகவான் உங்களை நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், நல்ல படிக்கிற மாணவ மாணவிகளோடு சேர்க்கையை ஏற்படுத்திக்கிட்டு கவனித்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. கணவன் அப்படின்னாக்கா மனைவி இடத்தே அன்பு செலுத்துவராக இருந்தால் கூட இந்த வாட்டி வெளி காட்டாதவராக இருக்கலாம். வெளி காட்ட மாட்டேங்கிறார, அன்பு குறைஞ்சி போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, பிரச்சனை வந்துடும். மனைவியும் அப்படி தான், கணவனிடத்தே அப்படின்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இவர் இவங்க நம்மக்கிட்ட அன்பு செலுத்தலையே நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையாக மாறி போயிடும். என்னமோ தெரியல, இருக்கட்டும் காலம் போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓகே. நிலம் வாங்க, வீடு கட்ட, வீட்டை பராமரிக்க, பெயிண்ட் பண்ண, ஏதாச்சும் டோர் மாற்றுறது, இப்படிலாம் நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம். நிலம் வாங்கிறது, அது வாங்கி விற்கிறது, வச்சிருக்கிறது விற்கிறது எல்லாமே நீங்கள் செய்யலாம். குழந்தைகள் விஷயமும் ஒரே மாதிரி இருக்கும், சாதகங்கள் கிடையாது பாதகங்களும் கிடையாது. வெளிநாடு விஷயங்கள் எதற்காகனாச்சும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வேலையினாலும் சரி அல்லது பிஸ்னஸ்னாலும் சரி ஓகே ஆகும். சகோதர சகோதரிகளிடத்தே அன்பு பீரிடும் வாய்ப்பு உண்டு, ஏன்னா லக்ன ராசியோட குரு பகவான் இருக்கிறதுனால மோசத்தாக்கத்தை அனுப்ப மாட்டார். ஆண்கள் அப்படின்னாக்கா தொழில் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை, வெளி வட்டாரத்தில் எச்சரிக்கை தேவை. பெண்கள்னா குடும்ப விஷயத்தில் எச்சரிக்கை தேவை, பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. யாருக்காகவும் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, அந்த இடம் ஒத்துவல்ல. நிபந்தனைக்கு உட்பட்டு குறுகிய கடன் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆக எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட அதை சரியான முறையில் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா சாதகமற்ற குரு பெயர்ச்சி அப்படின்னாலும் பாதகமற்ற நிலையை நீங்கள் பார்த்தலாம். ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு தீபம் போடுங்க, 6 வாரத்துக்கு அதை செய்யுங்க, உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான நல்ல தாக்கத்தை கொடுத்துருவார். ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை போக முடியலைன்னா 60 ரூபாய் காசு அங்கே போட்டுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, இந்த வருஷத்துக்கு உண்டான நன்மையை பார்க்கலாம். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரின் வெற்றிக்கும் நன்மைக்கும் தில்லை நடராஜரின் கமல பொற்பாதங்களை வணங்கி வேண்டுவேன். நன்றி, வணக்கம்.